ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்களை விஜய். இப்போ நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ஸ் எப்படி நம்ம வந்து மேக் பண்ண பார்க்கலாம்ப்பா, ரொம்ப வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம்ப்பா. ஸோ இந்த வீட்ஸ் ஸ்கிப்பாக நம்ம சொல்லலாம் பாருங்கள். அதுக்கு முடி நம்ம சேனல் இப்போ தான் வந்து புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டிருக்கோம், அது கிளிக் பண்ணி அதில் ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கு முடி நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல போகிறேன். இப்போ தான் நம்ம சேனல் வந்து மாண்டேஷன் வந்து ஆனது. ஸோ வந்து கரெக்டாக வந்து 4:30 PM இருக்கும் நம்ம சேனல் வந்து மாண்டேஷன் வந்து ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் 4:30 PM நான் வந்து பார்த்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து மெயில் வந்துச்சு, உங்கள் சேனல் வந்து அப்லோட் ஆகிட்டு மாண்டேஷன் அப்படின்னு. ஸோ இது வந்து எல்லாமே வந்து வியூவர்ஸ் வந்து வியூவர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட்னால தான் எனக்கு வந்து இவ்வளோ வந்து அமௌண்ட்டு சொந்த ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, நண்பா அண்டு நன்றி. இதே மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன வந்து எப்படி எப்படி என்னால் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து போட முடியுமோ அந்த மாதிரி வந்து போடுறேன். ஓகேவா? இப்போ வாங்கினோமா, அந்த வீடியோஸ் எப்படி நம்ம வந்து மேக் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் அலைமோஸ் அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிங்க. அலைமோஸ் தான் நான் கீழே கொடுத்துருவேன் லிங்கில். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி கீழே பண்ண ப்ளஸ் கேனர் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ரேஸ் வந்து 4:5 கொடுத்துருங்க. அது கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு கீழே ஒரு ப்ளஸ் கேனர் வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு இமேஜ் நிறுவப்பட்டு விவாது கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு இமேஜ் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு இமேஜ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த இமேஜ் தான் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறப்ப அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே வரேன். முன் டாட்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு பீல் சொல்லுங்க. இப்போ இமேஜ் வந்து கரெக்டான சிலர் வந்து செட் ஆகிடும். அகைன் இந்த இமேஜ் கிளிக் பண்ணி சைடில் முள்ளே கணக்கு கிளிக் பண்ணி அந்த பால் வந்து ஃபுல்லாக வந்து லெஃப்ட் சைடு எடுத்துட்டுருங்க. ஸோ வந்து இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கு. நீங்கள் எத்தனை சார் வந்து ஸ்டார்ட் இப்படி மேக் பண்ண போகிறோம் அவ்வளோ வச்சுட்டு இப்போ வந்து கட் பண்ணுங்கள். நான் சும்மா வந்து ஒரு பைசா வச்சுட்டு இப்போ வந்து லாஸ்ட் விடுந்து கொடுத்தாந்து கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த இமேஜ் நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அகைன் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அது வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பாருங்கள், அதர் இருக்கும் அதில் போங்கால விட்டு வந்து பாருங்கள். RGB கலர் இருக்கா செகண்டாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் RGBன்னு இருக்கா. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த ஜி வந்து பியாக மாற்றுங்க. மாற்றணும் பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ரெட் கலராக வந்துடும். ஓகே? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமா நீங்கள் வந்து நீங்கள் வந்து RGB கலரில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஜி வந்து பியாக மாற்றுங்க. ஸோ அவ்வளோதானம்பா. இப்போ அகைன் வந்து நான் வந்து பேக்கில் வந்துடுறேன். பேக்கில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஆடியோ சர்ட் பண்ணலாம். அகேன் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஒரு போகிற மூணு அது கிளிக் பண்ணிட்டு பிவால் கொடுத்துட்டு நீ வந்து என்ன சாங் ஆட் பண்ண போனால் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சாங் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் பண்ணுறோட வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அது வந்து காப்பி ரைட்டு வரும், அதுக்காக தான். இப்போ நான் அந்த ஆடியோஸுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீ 30% வச்சுட்டு கட் பண்ணுங்கள். நான் ஒரு 5% வச்சுட்டு இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அந்த இமேஜ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து கலராக வேணும் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அது கொடுத்துட்டு பாருங்கள் கலர் லைட் இருக்கும், அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ணி பாருங்கள் பிரைட்னஸ் ஒரு காண்டஸ் இருக்கும் அந்த ஆட் பண்ணுங்கள். இது ஏன் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம்னா அந்த இமேஜ் கொஞ்சம் வந்து கிளாரிட்டியாக வந்து தெரியும். நீங்கள் வந்து இதில் வந்து அலைன்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும் நண்பா. ஓகேவா? நீங்கள் வந்து பிரைட்னஸ் வந்து என்ன வைக்கணும்னா ஒரு 0.08 வச்சுருங்க. ஓகேவா? 0.08 வச்சுருங்க. அடுத்து வந்து பாருங்கள் ஆண்ட்ரஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு இதை வந்து இதையுமே பாருங்கள். கொஞ்சம் நீ வந்து ரெண்டையுமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெண்டுமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் நம்பா. ஸோ இதில் வந்து அவ்வளோ தான். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பிள்ளை பார்த்துக்கோ, அந்த இமேஜ் கொஞ்சம் வந்து லைட்டாக மூவ் ஆயிருந்துருக்கும். அது எப்படி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். அகே அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அது கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதில் போங்க. அதில் வந்து மிடில்னு பாருங்கள் பல்ஸ் சைஸ் இருக்கும். அட் பண்ணுங்கள், அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃபிரிக்கிங்ஸ் இருக்கும், அவட வேலையை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். 32 வச்சுருங்க. ஓகேவா? 0.32 வச்சுருங்க, கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? .82 வச்சுருங்க. ஓகே? அடுத்து வந்து ஸ்டிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோ நம்ம இப்போ அகைன் பேக்கில் வந்து அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு திரும்ப எஃபெக்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அது கொடுத்துட்டு அதே இந்த மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அது போய்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும், அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃபிரிக்கிங்ஸ் இருக்கும், அவட வேலையை என்ன வைக்கணும்னா ஒரு 0.16 வச்சுருங்க. அடுத்து வந்து ஆங்கிள் ஒன்று வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து -6 வச்சுருங்க. ஓகேவா? ஆங்கிள் வந்து வந்து கரெக்டாக வந்து -6 வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து ஆங்கிள் 2 வந்து கிளிக் பண்ணிட்டு 0 ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு 32 வச்சுருங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா? நீ வந்து ப்ரிகேஷன் வந்து ஒரு 32 வச்சதுனால வந்து கரெக்டாக வைக்க முடியல. ஓகேவா? 32 வச்சுருங்க. ஓகே, நான் வச்சுட்டு இப்போ அகைன் வந்து பேக்கில் வந்து பேக்கில் அகைன் வந்து எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு அந்த பல்ஸ் செட் பண்ண பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் நண்பா. ஸோ அந்த ப்ரிகேஷன் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடு வேணும்னா
இட்டுருங்க. இல்லை எனக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வேணும் அப்படின்னா அந்த பல்சைஸில் போயிட்டு அந்த பிரிக்கின்ஸ் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணினா இதில் வந்து நம்ம வந்து 0.32 வச்சுருக்கோம், அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் இன்னும் வந்து ஸ்பீடாக வந்து ப்ளே ஆகும். ஓகேவா, இப்போ எதுக்கும் அவங்க ஒரு வாட்டி வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது பாருங்கள் அந்த கார்னரில் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து தெரியுது, அது எப்படி போக வைக்கணும்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்கேல் ஆகிட்டு பாருங்க, மூணு வந்து அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த சைடில் உள்ள அந்த பிளாக் கலர் வந்து மறைஞ்சி இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, ஓகேவா, இப்போ பாருங்கன்னா கொஞ்சம் தெரியுது. இப்போ நான் இன்னமும் நான் கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் மறைஞ்சிருச்சு, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, ரொம்ப வந்து ஒரு ஈஸியான எஃபெக்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இப்போ அகேன் வந்து பேக்கில் வந்து இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் எடுப்பலாம், அகேன் இந்த பிரச்சனை கிளிப் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிடுறேன். நீ வந்து காவி பண்ணோட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி நான் வந்து தமிழில் தான் எடிட் பண்ண போகிறேன். ஓகேவா, நான் வந்து தமிழில் வச்சுக்கிறேன், நீ இங்கிலீஷில் வேணால் நீங்கள் வந்து இங்கிலீஷில் வச்சுருங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் நான் வந்து டைப் பண்ணிட்டு அதோட ஃபான் வந்து சேஞ்ச் பண்ணேன், நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். வச்சிட்டு டெக்ஸ்டோட சைஸ் இருக்குது பாருங்கள், வந்து பாருங்கள் 18 பீட்டில் இருக்கும். வந்து டெக்ஸ்டோட சைஸ் எவ்வளோ ரொம்ப நீ அவ்வளோ வச்சேன். வச்சது அப்புறம் அந்த கலர் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப வச்சுருக்கேன், நான் இப்போக்கி வந்து ஒயிட் கலர் வச்சிருக்கேன். வச்சுட்டு அந்த டிக்கெட் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம. கொடுத்துட்டு இப்போ அந்த பாட ரெண்டு சடம் இருக்கா வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் பாக்ஸ் போட்டிருக்கும், சைடில் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஆர்ட் பண்ணி கொடுங்க. அது கொடுத்துட்டு அவுட் சைடு கிளிக் பண்ணிட்டு அந்த கலர் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி எனக்கு ரொம்ப வச்சுருக்கேன், நான் இப்போக்கி வந்து பிளாக் கலர் வச்சிருக்கேன். வச்சுட்டு கீழே பாருங்கள் சைஸ் வந்து 6 இருக்கட்டும். ஓகே, அது எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு சைடில் அப்புறம் முள்ளே கணக்கு கிளிக் பண்ணி அந்த பாலை ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக அந்த ட்ராக் இருக்கும். நீ 30 சொன்னால் வந்து பஸ் வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுங்கள், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட் இப்படி கொடுத்தா வந்து கட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு லேனும் வந்து எந்த எந்த இடத்துலேருந்து முடியுதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல முடியும் ஸ்டாப் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நடுவில் பாருங்கள் கட் ஆகணும். இப்போ இப்போ இந்த மாதிரி வந்து கொடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி வந்து ப்ளே பண்ணுங்கள். அடுத்த லைன் வந்து இந்த இடத்துல முடியும்னு பாருங்கள். இப்போ எனக்கு அடுத்த லைன் இந்த இடத்துல முடியும் ஸ்டாப் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நடுவில் பாருங்கள் கட் ஆகணும். இப்போ கொடுத்து வந்து கட் ஆகணும். இதே மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த லைன் முடித்தோ அதை வந்து ஸ்டாப் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டெக்ஸ்ட் வந்து அடி பேரடைகின்னு இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட் என்ன வருமோ அந்த அடுத்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அடி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த டெக்ஸ்ட் அடுத்த என்ன வருமோ நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எஃபெக்ட் அட் பண்ணுறது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்ட் வந்து அட் பண்ணலாம் நண்பா. ஓகேவா, அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆடை பேர் கொடுங்க. அது வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் இருக்கு, வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த கிளிக் பண்ணி அது வந்து கிளிக் பண்ணி இதில் தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து அட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் அந்த லெட்டர் ஸ்பேசிங் இருக்க வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட் ஒரு கீ ஃப்ரேம் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு வேலை வந்து என்ன வைக்கணும்னா ஒரு 16 வச்சுருங்க. ஓகேவா, கரெக்டாக 16 வச்சுங்க. அடுத்து வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஒரு 2 செகண்ட் தள்ளி இந்த இடத்துல அட் பண்ணுங்கள் இன்னொரு கீ ஃப்ரேம். அட் பண்ணிட்டு வேலை வந்து 0 ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா, ரொம்ப வந்து ஒரு ஈஸியான எஃபெக்டாக நம்ம. ஸோ இந்த வீடு வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் அடுத்த கீப்பர் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு 4 செகண்ட் முள்ளே ஒரு 4 செகண்ட் முன்னாடி இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ ஒரு கீப்பர் மேட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு வேலை வந்து 0 ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து அட் பண்ணிக்கிறேன் கீப்பர். ஓகேவா, இதோட வேலை வந்து 0 ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா, ஓகேவா, அடுத்த கீபர் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் அட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ வந்து லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக அட் பண்ணிடுங்க. ஓகேவா, அட் பண்ணுறப்போ இதோட வேல்யூ வந்து ஒரு 17 வச்சுருங்க. ஓகேவா, சாரி நம்ப, நான் வந்து கீபரை வந்து மாற்றி அட் பண்ணிட்டேன். ஓகேவா, லைன் ஸ்பேஸில் வந்து அட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து டெல் பண்ணிடுறேன். டெல் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி திரும்ப அந்த ஆட் எப்படி கொடுங்க, அது வந்து கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் இந்த லெட்டர் ஸ்பேசிங் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்ல ஒரு கீப் ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதோட வேலை வந்து ஒரு 16 வச்சுருங்க. ஓகேவா, நான் வந்து முடிந்து பார்க்கல. ஓகேவா, ஸோ அதனால் நான் வந்து மாற்றி ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு கீப் ரேம் வந்து 16 வச்சுருங்க. அடுத்து வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஒரு 2 செகண்ட் ஒரு தள்ளி வச்சுட்டு ஒரு கீப் ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இதோட வேலை வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு 4 செகண்ட் இல்லைனா வந்து ஒரு 3 செகண்ட் தள்ளி இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ ஒரு கீப்பர் மேட் பண்ணி ஆட் பண்ணி இதோட வேலை வந்து 0 இருக்கட்டும். ஓகேவா, அடுத்தது வந்து
டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஒரு கீப்ரேம் அட் பண்ணி அட்பண்டியோட வேலையை வந்து ப்ளஸ் 17 வச்சுருவோம். ஓகேவா ஓகேவா. இப்போ வந்து கீழே பாருங்கள் லேண்ட் ஸ்பேஸ் வந்து 100 இருக்கட்டும். ஸோ இதில் வந்து அவ்வளோமா இப்போ அகைன் பேக்கில் வந்து அகைன் அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி திரும்ப வெயிட்டில் போய்ட்டு திரும்ப அந்த ஆட் அப்டேட் கொடுங்க. அது கொடுத்து இதில் வந்து பாருங்கள் டிசிஷன் ஓர்ப்பு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் வேவ் ஒர்ப்பு இருக்கும், அதை அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பேஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் வந்து அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இதோட வேலை என்ன வைக்கணும்னா வந்து ப்ளஸ் 110.82 வச்சுருங்க. ஓகேவா ஓகேவா. ஃபஸ்ட்டு கீப்ரேமோட வேல்யூ, அடுத்த கீப்ரேம் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் அட் பண்ணுங்கள். ஓகேவா. டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இதோட வேலை என்ன வைக்கணும்னா வந்து 113 வச்சுருங்க. ஓகேவா. கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். ஓகேவா. 113.7 வச்சுருங்க. ஓகேவா. ஓகே. 113.7 வச்சுருங்க. இப்போ வந்து கீழே வந்து பாருங்கள் டிசிக்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0 இருக்கட்டும். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும். அடுத்து வந்து ஸ்பேஸிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பேஸியோட வேலை வந்து பாருங்கள் 20, அது வந்து கரெக்டாக வந்து 20 இருக்கட்டும். ஓகேவா. எதுவும் சேஞ்ச் பண்ணணும். அடுத்து வந்து மேக்னெட் இருக்கலாம் வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு மேக்னெட் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். ஓகேவா. 0.05 வச்சுருங்க. ஓகேவா. 0.05 வச்சுருங்க. ஓகேவா. 0.05. அடுத்து வந்து கீழே பாருங்கள் ஆப்செட்னு இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆப்செட் வேலை வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன வைக்கணும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுவோம். ஓகேவா. ஒரு 11 வச்சுருங்க. ஓகேவா. பதினொன்று அப்படின்னா நீங்கள் வந்து 13 வச்சுருங்க. ஓகே. என்னால் வந்து என்னோடய அலைமஸ் வந்து 11 வந்து வைக்க முடியல, நான் வந்து 13 வச்சுருங்க. நீங்கள் வைக்க முடியாது 11 வச்சுருங்க. அடுத்து வந்து கீழே வந்து ஸ்கொயர் பாயிண்ட் வாங்க. ஓகேவா. ஸ்கொயர் பாயிண்ட் வந்து மேக்ரோடியும் இருக்கும் பாருங்கள், அதுக்கு கீழே பாருங்கள். இந்த மேக்ரோட் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன வைக்கணும் வந்து 100 ஆக்கி விட்ருங்க. ஓகேவா. இந்த மேக்ரோட் வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க 100. அடுத்து வந்து ஸ்பேசிங் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ண, அது வந்து 0 இருக்கட்டும். அடுத்து பாருங்கள் ஒரிஜின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண. கிளிக் பண்ணிட்டு 1 வச்சுருங்க. ஓகேவா. ஃபுல்லாக வந்து இழுத்து விட்ருங்க 1. ஸோ அவ்வளோதான், நம்ம வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. ஓகேவா. ஸோ அந்த ஸ்பேஸிங்கை மட்டும் கரெக்டாக நான் வந்து 0 வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ நம்ம எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு நண்பா. ஸோ வந்து ரொம்ப வந்து ஈஸியான எஃபெக்ட் தான். இப்போ நான் வந்து பேக்கில் வந்து ஸோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா ஓகேவா. ஸோ உங்களுக்கு ப்ளே ஆகிறது தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து திரும்ப ஒரு வாட்டி வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஓகேவா. ஸோ உங்களுக்கு ப்ளே ஆகிறது தெரியும் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து திரும்ப வந்து எஃபெக்டில் போயிட்டு ஸோ அந்த எஃபெக்ட் வந்து திரும்ப வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கரெக்டாக வந்து அட் பண்ணியிருக்கோமா நான் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்காக தான் டெக்ஸ்ட் ஸ்பேஸியுமே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் நம்ம இருக்குது. ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எஃபெக்ட். ஓகே. எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு டாக்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி எடுத்து கொடுத்துருங்க. ஸோ வந்து எல்லா எஃபெக்ட்டும் வந்து காப்பி எடுத்து பண்ணி அடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோ. அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு டாக்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எப்படி கொடுத்துருங்க. ஸோ வந்து எல்லா எஃபெக்ட்டும் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு எஃபெக்ட்டும் வந்து காப்பி பண்ணி காப்பிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஈஸி தான் நம்ம. ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணி. இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் பண்ணலாம். அகைன் இந்த பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் நூட்டில் போட்டு பிவால் கொடுத்துட்டு இப்போ 4 டெம்ப்ளேட் ஒன்று வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா. இந்த அளவுக்கு இந்த டெம்ப்ளேட் தான் நான் வந்து அட் பண்ணிக்கிறேன். அந்த பிரச்சனை கொடுத்தா அட்டாயிரம் அட்டானதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே வர முட்டை ஆட்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு பீல்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். அகைன் இந்த பிளண்டிங் ஒப்பாசில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருவேன். அந்த பிளாக்ல வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஓகேவா. ஸோ நான் வந்து கட் பண்ணிடுறேன் இந்த டெம்ப்ளேட். ஓகேவா. ஓகே. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ வந்து கேங் ஆகும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து கரெக்டாக வந்துடும் நம்ம. ஓகேவா. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே பாருங்கள் ஒரு
யாரோ மார்க்கும் அந்த கிளிக் பண்ணிட்டு ஸ்கோர் கொடுத்துருங்க. வீடியோ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும். சாலாக நம்ம இந்த விஷயத்தை எடிட் பண்ணி முடிச்சா இந்த வீடியோ லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் நேரம் மோட்டிவேஷன். ஓகே, நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.